Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10, Chapter 6, Trigonometry. Exercise 6.1, question number 9 and 10. Already 8 questions complete panna videos description. You can watch the video and then you can continue here. Before moving into the class, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am coming with new videos, you can watch with the notifications. Let's start the class now. So question number 9, if sin theta plus cos theta is p, secant theta plus cosecant theta is q, abdina, so and so is equal to 2p. Abdina. So p ude value, q ude value, we substitute pannale unakku easy ah prove pannidalam. So eppadi panna poran abdina paaru. First inga enna kuduthirukanga, p square minus 1 kuduthirukangala. So idoda value first kandupidichiralam. So p square minus 1. So eppadi kandupidikka poran paaru, p square minus 1. Okay, that is p ku badhila idhu substitute pananum. So eppadi substitute pannuva, sin theta plus cos theta the whole square minus 1. Puriyudha? Ni direct sin square theta cos square theta poda kudadhu. The entire term ku ni square potuttu adhapra minus 1 appdin porra. Ippo indha bracket ulla irukra term mattum onnude a plus b the whole square and the identity la irukilla appo eppadi panna a square. So enna podala ni sin square theta and then b square. So cos square theta plus 2ab. அப்போ எப்படி போடலாம், 2 sin theta cos theta. ஸோ இதுதான் வந்து உன்னோட ப்ராக்கெட் டேர்ம் எக்ஸ்பெண்ட் பண்ணா வர 3 டேர்ம்ஸ். லாஸ்ட்ல என்ன இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. ஸோ இதையுமே நீ அப்படியே போட்டுக்கோ. இப்போ பாரு, இந்த sin square theta plus cos square theta இதோட வேல்யூ ஒன்று உனக்கு என்ன கிடைக்கும், 1 தானே. இதோட வேல்யூ வந்து என்ன, 1 அப்போ எப்படி எழுதலாம், இதை 1 பிளஸ் 2 sin theta cos theta மைனஸ் 1 அப்படின்னு எழுதுறேன். அதாவது இதுக்கு மட்டும் வேல்யூ 1, இந்த ரிமைனிங் எல்லாம் அப்படியே வருது. இப்போ பாரு, இந்த பிளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுமா. ஸோ மீதி உனக்கு என்ன இருக்குது, 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்குது. 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உன்னோட பி ஸ்கொயர் மைனஸ் 1னோட வேல்யூ. இப்போ கொஸ்டினில் பாரு, இதை எது கூட மல்டிப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க, க்யூ கூட மல்டிப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கண்டுபிடிக்கலாமா. ஸோ க்யூ கூட எப்படி எழுதலாம், க்யூ மல்டிப்ளைட் வித் p square minus 1. So q உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு, q க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, சீக்கன் டீட்டா பிளஸ் கொசீக்கன் டீட்டா. ஓகேவா, சீக்கன் டீட்டா பிளஸ் கொசீக்கன் டீட்டா இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே நீ உள்ள மல்டிப்ளை பண்ண போற. ஃபர்ஸ்ட் சீக்கன் டீட்டா மல்டிப்ளை பண்ணலாமா, அப்போ என்ன கிடைக்கும், 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா சீக்கன் டீட்டா. புரியுதா, அதாவது இந்த டேர்ம்ஸை சீக்கன் டீட்டாவோட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா இங்கே என்ன இருக்குது, கொசீக்கன் டீட்டான்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நல்லா பாரு, சீக்கன் டீட்டானா என்ன தெரியும், 1 பை காஸ் டீட்டான்னு தெரியுமா. அப்போ என்ன ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி கொசிக்கன் டீட்டானா 1 பை சைன் டீட்டாவா, அப்போ சைன் டீட்டா 1 பை சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்குது, மீதி இருக்கிறது அப்படியே எழுதி பார்ப்போம், 2 சைன் டீட்டா ப்ளஸ் 2 காஸ் டீட்டா இருக்குது. இப்போ ரெண்டு டேர்முமே 2 காமனாக இருக்கிறதால என்ன போடுறேன்னா, 2-வை வெளியே எடுத்துகிட்டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்னு போடுறேன். இப்போ கொஸ்டினில் செக் பண்ணு, இது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்றது என்னது, பி வேல்யூ தானே. அப்போது அந்த இந்த ப்ராக்கெட் டேங் பார்த்திங்களா, நான் 2 பின் போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் தி நீட் இன் த கொஸ்டின். ஸோ தட் சிட் வித் யுவர் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ கொஸ்டின் நம்பர் 9லேயே செகண்ட் சப் டிவிஷன், சைன் டீட்டா ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிறது எல்லாமே உனக்கு சைன் டேர்மில் இருக்குது, பட் ப்ரூவ் பண்ண சொல்கிறது எல்லாமே உனக்கு காஸ் டேர்மில் இருக்குது. இந்த கன்வர்ஷன்ஸ் நீ ப்ராப்பராக பண்ணாலே உனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த சம் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாரு. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நீ ஒன் டைம் எழுதிட்டு இது வந்து 1 அப்படின்னு எழுதிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயரிங். ஓகேவா, ஸ்கொயரிங் 1 ஆன் போத் த சைட்ஸ், அதாவது ரெண்டு பக்கமும் அந்த ஈக்குவேஷன் 1-ஐ ஸ்கொயர் பண்ண போகிறேன், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் ரெண்டு பக்கமும் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைன் டீட்டான் இருக்குல்ல அது என்னவாக மாறும், உனக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்முக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேவா, நீ தனித்தனியாக எழுதுறாத ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அதே மாதிரி ரைட் சைடில் ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இது நீ ஸ்கொயர் பண்ணனா என்னவா மாறும், காஸ் பவர் 4 டீட்டாவாக மாறும். இப்போது
ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்லாமே உனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்க் இருக்கா, அதனால் இந்த சைனில் இருக்கிறது எல்லாமே நான் காசாக எழுத போகிறேன். அப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை நான் எப்படி எழுதலாம், 1 காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற டேர்ம் பாரு, இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை இதையுமே நான் என்ன பண்ண போகிறேன், 1 காஸ் ஸ்கொயர் டீட்டாவை மாற்ற போகிறேன். ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோ. ரைட் சைடில் ஆல்ரெடி உனக்கு காஸ் பவர் 4 தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 காஸ் ஸ்கொயர் டீட்டா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது உள்ளே என்ன இருக்குது, 1+1 2 இருக்கா? ஸோ இதை மட்டும் நீ சிம்ப்ளிஃபை பண்ணு. அதாவது 1 காஸ் ஸ்கொயர் டீட்டா, இந்த 1+1 வந்து 2 எழுதுகிறேன். ஸோ 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 டீட்டான்னு எழுதுகிறேன். இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து உனக்கு a-b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாத அப்படியே எழுது. இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன், அதாவது a²-2ab+b² எழுத போகிறேன். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வருமா? நெக்ஸ்ட்டு -2ab-ஆ, அப்போ 2 2 4 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் டீட்டா என்ன வரும், காஸ் பவர் 4 டீட்டா. என்ன பண்ணுறோம் புரியுதா, a-b தான் ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது உனக்கு இது வந்து இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும். ரைட் சைடில் உனக்கு ஆல்ரெடி காஸ் பவர் 4 டீட்டா இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிடும். ஓகே, இப்போது இங்கே இருக்கிற ஒரு ஒரு டேர்மையுமே இங்கே இருக்கிற ஒரு ஒரு டேர்ம் கூட நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது 1 ஃபஸ்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இதர் டேர்ம்ஸ் தான் வரும், புரியுதா? 1 × 4 அதேமாதிரி 1 × 2nd டேர்ம், 1 × 3rd டேர்ம் பண்ணும்போது உனக்கு இந்த டேர்ம் எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகே, ஸோ அது அப்படியே எழுது, 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 டீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த 3 டேர்ம்ஸுமே மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 4 × காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன வரும், -4 காஸ் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட்டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த மைனஸும் மைனஸும் உனக்கு ப்ளஸ் ஆகிடும், 4 அப்படியே இருக்கும். காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட் காஸ் ஸ்கொயர் டீட்டா உனக்கு என்னவாக மாறும், காஸ் பவர் 4 டீட்டாவாக மாறும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, காஸ் பவர் 4 டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஸோ என்ன வரும், மைனஸ் காஸ் பவர் 6 டீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 டீட்டா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு எது இதெல்லாம் லைக் டேம்னு பாரு. லைக் டேம்னா என்னது, சேம் வேரியபிள் இருக்கிற டேம், சேம் டேர்ம்ஸ். இப்போ இங்கே -4 காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கேயும் -4 காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணால் உனக்கு என்ன வரும், 8 வருமா? புரியுதா? இதை ஆட் பண்ணால் உனக்கு 8 வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நீ என்ன பண்ணலாம், ரைட் சைடில் கொண்டு போகலாம். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இங்கே இருக்கிறது நீ வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைக் டேர்ம்ஸ் நான் சொல்கிறது அகைன் சொல்கிறேன், லைக் டேர்ம்ஸ் எது இருக்கோ அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 4 - 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதாவது இந்த -4 காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் இந்த -4 காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன வந்தது, -8 காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்தது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாரு, காஸ் பவர் 4 டீட்டா, 4 காஸ் பவர் 4 டீட்டா இருக்கா? ஸோ இதேமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளஸ் 5 காஸ் பவர் 4 டீட்டா அப்படின்னு எழுதலாம். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் காஸ் பவர் 6 டீட்டா ஈக்குவல் டு அகெயின் காஸ் பவர் 4 டீட்டா. புரியுதா? இப்போது இந்த 4 இருக்குல்ல, அந்த 4 மட்டும் இங்கே உன்னோட குவஸ்டினில் பாரு, 4 மட்டும் தனியாக தானே இருக்குது, அதனால் அந்த 4 மட்டும் வச்சுக்கிறேன். அதாவது கான்ஸ்டன்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே ரைட் சைடில் கொண்டு போகிறேன், மற்ற எல்லாத்தையுமே நான் ரைட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ இது என்னவா மாறும், இங்கே ஆல்ரெடி உனக்கு காஸ் பவர் 4 டீட்டா இருக்குது, இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே ரைட் சைடில் போனால் என்னவா மாறும், சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்ல. அப்போது இந்த -8 காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றது உனக்கு என்னவா மாறும், +8 காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். நெக்ஸ்ட் இந்த +5 காஸ் பவர் 4 டீட்டான்றது இங்கே வந்தால் -5 காஸ் பவர் 4 டீட்டா, அண்ட் இந்த -6 டீட்டான்றது இங்கே வந்ததுன்னா உனக்கு ப்ளஸ் காஸ் 6 டீட்டா. ஓகேவா? இப்போ பாரு, 4 = ஜஸ்ட் இங்கே லைட் டேர்ம்ஸ் இருக்குது பாரு உனக்கு, இது என்னது காஸ் பவர் 4 டீட்டாவா, இதுவும் உனக்கு காஸ் பவர் 4 டீட்டாவா. ஸோ இந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் இங்கே என்னது, 1. ஸோ அப்போ 1 - 5 = என்ன பண்ணலாம், -4 போடலாமா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பவர் ஆர்டரில் டிசைனிங் எழுதிக்கும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரியல. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரேட்டஸ்ட் பவர் வந்து 6 இருக்குல்ல, அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், காஸ் பவர் 6 டீட்டான்னு எழுதுறேன். இந்த 1 - 5 -4, ஸோ -4 காஸ் பவர் 4 டீட்டா, அண்ட் தென் உனக்கு இங்கே 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ தட்ஸ் ஆல்.
என்ன சார் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லாத, இங்கே பாரு காஸ் சிக்ஸ்டிட்டா மைனஸ் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா ப்ளஸ் எயிட் காஸ் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு ஃபோர்னு இருக்குது. இங்கே ஃபோர் ஈக்குவல் டு இருக்குது, இரண்டும் சேம் தானே, ஏஈக்குவல் டு பினாலும் பி ஈக்குவல் டு ஏனாலும் சேம் தான், புரிஞ்சுதான். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது, இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ளே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் கிடச்சிடும், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் டென், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். காஸ் டீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவில் ஏவை மட்டும் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன், அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாரு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன் பை ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து ஏ எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்யூஷன் எடுத்துக்கோ. இதுலேருந்து ஏ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் போதும் உனக்கு, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதுவேன், ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ்டீட்டா, இதுதான் உன்னுடைய ஏ. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஒன் பை ஏ, இதில் ஏ எழுதணும்னா இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் உனக்கு ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ்டீட்டா அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எழுதிக்கும், அதாவது உன்னோட எல்ஹெச்எஸ், ஓகேவா? இது உன்னோட எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இது கொஞ்சம் லென்த்தாக போகுன்றதால நான் காரணம்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏக்கு பதிலாக இது நீ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், புரியுதா? ஏக்கு பதிலாக இது நீ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ உனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர், புரியுதா? ஏ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் டிவைடட் பை அதே டேர்ம் தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் போட போகிறோம்ல. அப்போ என்ன பண்ணலாம், ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் அப்படின்றது உனக்கு மேலேயும் கீழேயும் தனித்தனியாக எழுதலாமா? நியூமரேட்டரில் ஒரு ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா போடலாம், டினாமினேட்டரில் ஒரு காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ தனித்தனியாக அந்த ஸ்கொயர்ஸ் வந்து நான் எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதுறேன்னு பாரு, ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா, புரியுதா? அந்த ஸ்கொயர் வந்து தனித்தனியாக எழுதுறேன், மேலே தனியாக கீழே தனியாக எழுதுறேன், மைனஸ் ஒன் த ஹோல் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன். ஸோ மேலேயும் கீழே என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே மேலே வந்து உனக்கு மைனஸ் ஒன் வரும், கீழே வந்து உனக்கு ப்ளஸ் ஒன்னு கிடைக்குது, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பாரு, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன், இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, புரியுதா? இங்கேயும் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அதாவது நியூமரேட்டரை தனியாக சால்வ் பண்ண போகிறேன், டினாமினேட்டரை தனியாக சால்வ் பண்ண போகிறேன். அப்போ சால்வ் பண்ணதுக்கப்புறமா இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா உனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ நான் எப்படி எழுத போகிறேன்னு பாரு, ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, நியூமரேட்டர் ஃபஸ்ட் எழுதுறேன், ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா, புரியுதா? அண்ட் தென் த ஹோல் டிவைடட் பை, ஓகேவா? எப்படி எழுத போகிறேன், த ஹோல் டிவைடட் பை, மறுபடியும் என்ன எழுதலாம், இதுவும் வந்து உனக்கு ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர், புரியுதா? அதாவது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை இங்கே தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் இங்கே தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன், இதுக்கும் உனக்கு டினாமேட்டர் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் வரும், ஓகேவா? ஸோ டினாமேட்டர் செக் பண்ணிக்கோ, இது வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ உனக்கு இந்த நியூமரேட்டர் இந்த டினாமேட்டர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் பாரு, இது வந்து உனக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டேர்மில் இருக்கா, இது வந்து ஏ, இது வந்து பி, நான் இப்படி எழுதுறேன் பாரு, இது ஏ இது பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை வந்து நீ எழுதலாம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஒன் ஸ்கொயர். ஸோ ஒன் வரும், சைன் ஸ்கொயர் டீட்டா வருமா, ஸோ ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டா வருமா, இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே வச்சுக்கோ, புரிஞ்சுதா? அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் உனக்கு அதே தான் வரும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே. ஸோ ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டா மைனஸ் சாரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஓகேவா? இப்போ நல்லா பாரு என்ன பண்ண போகிறான்ட்டு, இங்கே ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கா, இப்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை நான் எப்படி எழுதலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை நான் என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா, புரிஞ்சுதா? இந்த ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுறேன், இந்த ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்க நியூமரேட்டரில், அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டான்னு எழுதிக்கோ நியூமரேட்டர், அண்ட் தென் த ஹோல் டிவைட் பை. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குல்ல, இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை
1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தான் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தான் எழுத போகிறேன். அதாவது லாஸ்ட்டில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், மீதி இருக்கிற த்ரீ டேர்ம்ஸ் அப்படியே போடு. டூ சைன் டீட்டா, இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுத போகிறேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுத போகிறேன். இப்போது நியூமரேட்டர் என்ன ஆகும் பாரு, நியூமரேட்டர் என்ன ஆகும் பாரு. இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், டூ சைன் ஸ்கொயர் டீட்டா. அண்ட் தென் இங்கே என்ன வரும், டூ சைன் டீட்டா. ஸோ நியூமரேட்டர்களால் முடிஞ்சிச்சு. அது டினாமினேட்டரில் பாரு, இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவும் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுமே உனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன்னா மீதி இங்கே என்ன இருக்குது, ஒன் ஒன் இருக்கா, ஸோ டூ வருமா, ஸோ டூ ப்ளஸ் டூ சைன் டீட்டான்னு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காமன் டேர்ம்ஸ் மட்டும் வெளியிட பார்ப்போம். இங்கே டூ சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே டூ சைன் டீட்டா இருக்கா, ஸோ நீ டூ சைன் டீட்டாவை காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ டூ சைன் டீட்டாவை காமன் எடுத்தனா இங்கே மீதி என்ன இருக்கும், உனக்கு இன்னும் ஒரு சைன் டீட்டா இருக்கும். இங்கே என்டையர் டேர்ம் வெளில வந்ததால் வெறும் ஒன் மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் ஏதாவது காமன் எடுக்கலாம் பாரு, டூவை மட்டும் தான் காமன் எடுக்க முடியும். ஸோ டூவை நீ காமன் எடுத்துகிட்ட அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், வெறும் ஒன்று இருக்கும். இங்கே டூ வெளில வந்ததால் ரிமைனிங் உனக்கு சைன் டீட்டா மட்டும் இருக்கும். இப்போ நல்லா பாரு, இந்த டூ டூ கேன்சல் பண்ணலாமா, சைன் டீட்டா ப்ளஸ் ஒன்னும் ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாவும் சேம் தான். இதே கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு மீது என்ன இருக்குது, சைன் டீட்டா தான் இருக்குது. ஸோ இதுதான் உன்னோட ஆர்ஹெச்எஸ், புரிஞ்சுதா. ஸோ ஏவுடைய வேல்யூ எடுத்துகிட்டு நீ ஸ்டெப் பை ஸ்டெப் சப்ஸ்டியூட் பண்ணி நடுவில் வந்து நீ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கூர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற. இதை யூஸ் பண்ணி நீ சிம்பிளிஃபை பண்ணாலே உன்னுடைய ஆன்சர் கிடச்சாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் எக்ஸசைஸ் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான் ஸோ தட் யூ கேன் வாட்ச் த வீடியோஸ் வென் எவர் ஐ எம் போஸ்டிங். தேங்க்யூ, டேக் கேர், பை பை. I'm gonna go get some more.